பெரும் முதிரைகள் மற்றும் நோய்களுக்கான தீர்வு வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உள்நாக்கு வீக்கத்துக்கான ஒரு தீர்வு. உள்நாக்கு வீக்கம் என்பது சாதாரணமாக நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தொண்டை கரகரப்பாக இருக்கும், மூச்சு விடுவதில் ஒரு விதமான இயல்பு நிலை மாறி கொஞ்சம் சிரமமாக இருப்பது போல் தோன்றும். அதிகமாக சிரமமாக இருந்துச்சுன்னா அது வேறு நோய்க்கான அறிகுறி. இது வந்து சாதாரணமாக இயல்பு நிலையில் இருக்கிறத விட கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். இது இரண்டாவது அறிகுறி. மூன்றாவது வந்து ஒரு விதமான சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், தொண்டையில் வந்து அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே உள்நாக்கு வீக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். என்ன காரணத்தினால இது வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதிக சூடான உணவுகளையோ அல்லது அதிக குளிர்ச்சியான உணவுகளையோ நம்ம உடனடியாக உண்பதின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு உபாமைன்னு கூட சொல்லலாம் இது. இதை நம்ம தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும், அதற்கு என்னென்ன தீர்வுகள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த உள்நாக்கு வீக்கத்துக்கு உண்டான தீர்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல வந்து நம்ம சங்கு முத்திரையில் வலம்புரி சங்குன்னு ஒரு முத்திரை இருக்குது, இந்த வலம்புரி சங்கு முத்திரையை முதல்ல செய்யணும். இரண்டாவதாக வில்வ முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. மூன்றாவதாக கிளிமூக்கு அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. இந்த மூன்று முத்திரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து முடிக்கும் பொழுது ஏறக்குறைய முழு பிரச்சனையும் இந்த ஒரே தடவையில் சரியாகிவிடக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஆனால் இதை நம்ம தொடர்ந்து செய்து வர வர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, முழுவதுமாக இந்த நோய் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு வருட காலத்துக்கு வராத அளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த நோய் மட்டும் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா அதிகமாக குளிர் காய்ச்சல் வந்துடும். அப்போ இந்த குளிர்காய்ச்சலை சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு பெரும் முயற்சி தேவைப்படும். எனவே இந்த முதிரைகளை சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும்போதே செஞ்சுட்டா நல்லது. முதல் முதிரை வந்து வலம்புரி சங்கு முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய வலது கையில் இடது கையினுடைய பெருவிரலை இப்படி வைக்கிறோம். நல்லா கவனிங்க. வலது கையில் இடது கை பெருவிரலை இப்படி வைக்கிறீங்க. வலது கையினுடைய நான்கு விரல்களையும் இறுக்கமாக இப்படி மூடிட்டு, உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி விரலை பெருவிரலினுடைய வலது கையினுடைய பெருவிரல் நுனியில் இப்படி தொடுறீங்க. மற்ற மூன்று விரலும் இப்படி பின்பக்கமாக வைத்து, இது வந்து ஒரு சங்கு போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும். இது வலம்புரி சங்கு முதிரை. இந்த முதிரை மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இடது கை வலது கை வச்சு மூடி இந்த மாதிரி தொட்டு மற்ற மூன்று விரல்களையும் இப்படி வச்சுக்கிறோம். இது வந்து வலம்புரி சங்கு முதிரை. இப்போது அடுத்தது வில்வ முதிரை அப்படின்னு இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தா மட்டும்தான் செய்ய முடியும். எப்படின்னு பாருங்கள், உங்களுடைய பெருவிரலினுடைய நடுக்கோட்டில் ஆள்காட்டி விரலை இப்படி வச்சுக்கிறீங்க. நடுவிரலை கொண்டு வந்து பெருவிரலினுடைய நுனியில் இப்படி தொடுறீங்க. முதல்ல இது ரெண்டையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பெருவிரலினுடைய இந்த கோட்டில் ஆள்காட்டி விரலை வந்து தொடணும். நடுவிரலினுடைய நுனியை பெருவிரலினுடைய நுனியால் தொட்டுக்கிறீங்க. மோதிர விரலை எடுத்து நடுவிரலினுடைய அந்த நக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழங் அந்த முட்டி மேலே இப்படி வைக்கிறீங்க. சுண்டு விரலை எடுத்து மோதிர விரலினுடைய நக்கிள்ஸ் மேலே இப்படி வைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இந்த முதிரைக்கு பேர் வில்வ முதிரை. அதாவது நான்கு வட்டங்களை உருவாக்க வேண்டும். ஆள்காட்டி விரல் மூலமாக ஒரு வட்டம், நடுவிரல் மூலமாக ஒரு வட்டம், மோதிர விரல் மூலமாக ஒரு வட்டம், சுண்டு விரல் மூலமாக ஒரு வட்டம். இது வந்து ஒரு வில்வ முதிரை. இது இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செய்யணும். இது வந்து வில்வ முதிரை. இப்போ முதல்ல நம்ம செஞ்சது வலம்புரி சங்கு முதிரை. இது இரண்டாவது முதிரை வில்வ முதிரை. மூன்றாவது முதிரை வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு முதிரை. இதில் மூன்று விரல்களை மடித்து உள்ளங்கையில் இப்படி வைக்கணும். ஆள்காட்டி விரலினுடைய இந்த இரண்டாவது மடிப்பில் பெருவிரலினுடைய நுனி தொட்டுட்ருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யணும். இப்போ பெருவிரல் வந்து இதில் மடங்கக்கூடாது. இதுதான் இதில் சூட்சிமம். பெருவிரல் மடங்காமல் நேரம் இருக்கணும். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி வந்து கையில் கிளி வச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். இதுதான் அந்த முதிரை. இது வந்து கிளிமூக்கு முதிரை. தொடர்ந்து இந்த முதிரைகளை செய்வதன் மூலமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகமாகி இந்த நோய் நம்மை விட்டு விலகி போவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏனென்றால் இந்த தொண்டை, வாய், நாக்கு இதெல்லாம் நம்ம உடனடியாக சரி பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் சாப்பிடும்போதும் முழுங்கும்போதும் நமக்கு உடம்புக்குள்ளே போகக்கூடிய கிருமிகள் வந்து இதன் மூலமாக போய்விட்டால் எல்லா நோய்களுமே வருவதற்கு காரணமாகிடும். எனவே இந்த வாய் பாதுகாப்பு அப்படின்றது வந்து நம்ம முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும். அதற்கப்புறம் மற்ற நோய்களுக்கான தீர்வுகளை நம்ம குறித்து வைத்துக்கொண்டு அதற்கான அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு முதிரைகளை செய்து வரலாம்.